இப்போ பார்க்குறீங்களா இந்த மாதிரி இதில் தான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த பூச்சி இருக்கும். அதுக்கு பேர் குள்ளான்னு சொல்லுவோம். இந்த குள்ளானை பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி, அதாவது அது ரிவர்ஸ்லேயே சுற்றி சுற்றி இந்த மாதிரி கூட அமைக்கும். நான் முன்னாடி போய் அதிகமாக பார்த்ததில்லை. இப்போ தான் மண் வந்து ரொம்ப கட்டியே போனதுனால முன்னாடி போச்சு. அதை ஒரு ஷார்ட் வீடியோவே எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இப்போ கூட அதில் எப்போவுமே அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். எவ்வளோ சூப்பராக அதனோட கூடு, அதனோட வீட்டை வந்து அழகாக வச்சுருக்கு. இதில் வந்து நிறையா பேர் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணல் பாங்கான இடத்துல தான் இருக்கும். இங்கே பாரு, இங்கே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ லாக்டவுன் இருக்குங்காட்டி தான் இதெல்லாம் பார்க்குறோம். அதில் உள்ளே வந்து ஒரு சின்ன எறும்பு பிடிச்சி விட்டோம்னா எறும்பு போய் அதை பிடிக்குமா இல்லை என்னென்னு தெரியல, துள்ளும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஏதாச்சும் எறும்பு இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி ஏதாவது ஒரு ஓட்டையில் விட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ கையில் ஒரு எறும்பு பிடிச்சிட்டேன், அதை வந்து அந்த குள்ளனோட ஓட்டைக்கு உள்ளே விட போகிறேன். அது வெளியே ஓடிடுச்சு. எறும்பு நேரம் அந்த குழியிலேருந்து ஈஸியாக ஏற முடியாது. எறும்பு அதை தீனியாக எடுத்துக்கிச்சு. மறுபடியும் ஒரு எறும்பு பிடிச்சிட்டு இருக்கிறேன். எறும்பு தான் அதுக்கு தீனியாட்டிருக்குது. உள்ளே விழுந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த குழியிலேருந்து எறும்பு மேலே வர முடியாது. நீங்க வாங்க. கையில் பிடிச்சேன் ஆனால் கீழே விழுந்துருச்சு. இப்போ அதை கண்டுபிடிக்க முடியாதட்டிருக்குது. இங்கே கிடச்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த
இப்போ கையில் கொஞ்சம் மண் மட்டும் போட்டு அதில் வச்சுருக்கேன். ஆனால் கை வந்து உள்ளங்கையில் வைக்கங்காட்டி ரொம்பவே கூசுது, அப்படியே ரவுண்ட் அடிக்குது. எவ்வளோ வட்ட மண்ணுமானு பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மண்ணை வச்சு அதுக்கு வந்து கைன்னு தெரியல, அதாவது மனிதன்னு தெரியல, ஃபுல்லாக மண்ணு தான் நினச்சிட்டு சுற்றி சுற்றி பார்க்குது. மண் இல்லைங்காட்டி வெளியே போகுது. ரிவர்ஸில் வருது பார்த்தீங்களா, ரிவர்ஸில் தான் நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் பிடிச்சி முன்னாடியே போகுது, அதாவது பின்னாடி சுற்றி சுற்றி வந்து மண்ணை வட்டமாண்டி குழி பண்ணி வச்சிடும். அந்த குழியில் வந்து எறும்பு உள்ளே போச்சுன்னா அதை வந்து தீனி எடுத்துக்கும். அந்த குழியில் எறும்புனால் உள்ளே போயிட்டு மேலே வரவே முடியாது, அந்தளவுக்கு அதனோட வீடு நல்லா கட்டுது, சூப்பராக இருக்குது. நான் அதை கொண்டு போய் இப்போ ஒரு இடத்துல இறக்கி விட்டுற போகிறேன், ஏன்னா இதுவும் ஒரு இயற்கை தானே, நம்ம அதை அழிக்கக்கூடாது. மணல் பாங்கான இடத்துல தான் அதிகமாக இருக்கும், இங்கெல்லாம் ரொம்ப பில்லாக இருக்குது. மணல் பாங்கான இடத்துல இருந்துட்டோம்னா அது ஏதாச்சும் பக்கத்தில் ஒரு கூடு இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் விட்டுடலாம். அதுக்கு வாழ்கிறதுக்கு தகுதியான இடம், நான் இந்த இடத்துல அதை அப்படியே கீழே இறக்கி விட்டுறேன். கையில் வச்சுருக்கிறத இங்கே பாருங்கள், கையில் தான் இருக்குது, அப்படியே இறக்கி விட்டுறேன். இங்கே விழுந்துருச்சு, ஏன்னா மண்ணில் விழுந்துட்டால் அது அதனோட ராஜ்யம், அது அந்த இடத்துல வந்து கூடு கட்டி அது வாழ்ந்துக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப நாள் குட்டி குழந்தையாக இருக்கும்போது விளையாண்டு ஏதாச்சும் விளையாட்டு இல்லை ஏதாச்சும் பூச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னாலோ இல்லை என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் கிடச்சதுன்னா அதையும் ஒரு வீடியோ எடுத்து வைப்போம் பிற்காலத்தில். அதாவது இப்போவே இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா ஓ இப்படிலாம் ஓ ஏதாச்சும் இருக்கா குள்ளான்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்மளே திருப்பி க்வெஸ்சன் கேட்பாங்க, குள்ளானா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி நம்மளே திருப்பி கேட்பாங்க. அதுக்காக இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.